ஹாய் வீவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை காட்ரேனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரீட் ரோடு மெயின் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த சிம்பிள் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து ரவுண்டாக மார்க் போட்டு பீனோ சிம்பிள் போட்டு கிராஸ் போட்டிருப்பாங்க, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பீன் போட்டிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நீங்கள் போகணும், அதுக்கப்புறம் வந்து நோ பார்க்கிங் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து நோ பார்க்கிங், அதான் பார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினாக. ஸோ மோரோவர் அது பக்கத்துலேயே வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரோட அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும், ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, சம்டைம் இந்த ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஓட்டணும். அதுக்கப்புறம் மெயின் விஷயம் என்னென்னா, கார் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட்டை வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து காரில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இன்ஜின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, வண்டி வந்து ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இதை செக் பண்ணிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா சேஃபாக வந்து உங்களுக்கு எனிவேர் எங்கே வேணால் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். ஸோ மோரோவர் வந்து இந்த மாதிரி லெஃப்ட்டு திருப்பும் போது எப்படி திருப்பணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஜென்ஷனான பிளேசஸில் வந்து நீங்கள் லெஃப்ட்டு திருப்பும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் நியூட்ரல் பாயிண்ட் பண்ணிக்கணும், கிளச் அமைக்கி நியூட்ரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக வந்து அந்த ஜென்ஷனில் நீங்கள் நிற்கணும். நின்று ரெண்டு சைட்லேயும் நீங்கள் வந்து பார்க்கணும், லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஷார்ட்டாக லெஃப்ட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் வந்து கவர் பண்ணி போயிட்டே இருக்கணும். இப்போ உங்கள் டிரைவிங் மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக உங்களால் ஓட்டிட முடியும். ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து யாராவது ரைட் சைடில் வராங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் மிடில் போய்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைட்டாக லெஃப்ட்டுக்கு வந்துடணும். எப்போவுமே டிரைவிங்கோட மூமெண்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் யாராவது இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறாங்க, இப்போ பாருங்களேன் நான் கிளச் அமைக்கி ஜஸ்ட் நியூட்ரல் பண்ணிட்டேன், வண்டியை வந்து ஃப்ளோவில் விட்டேன், லைட்டாக பிரேக்கை டச் பண்ணுறேன், வண்டியை வந்து லைட்டாக ஸ்லோ மூமெண்ட்டில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ வண்டியோட மூமெண்ட் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. இப்போ அகெயின் நான் வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கிறேன், பிகாஸ் அந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே செகண்ட் கியர் போட்டுக்கலாம். செகண்ட் கியர் போட்டு அப்படியே ஈஸியாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி வந்து தேர்ட் கியர் மூவ் பண்ணிக்கிட்டேன், செகண்ட் கியர்லேருந்து அகெயின் நான் தேர்ட் கியருக்கு மூவ் பண்ணிட்டேன், தேர்ட் கியரில் இப்போ நான் ஈஸியாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கீரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த மாதிரி முன்னாடி போகிற காரில் வந்து ரெண்டு லைட்ஸ் வந்து எரிஞ்சிட்ருக்கு, ஸோ பார்க்கிங் லைட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்று வந்து அவங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா அவங்க வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டில் எதனா ஒன்று கண்டிப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் அவங்க பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் தள்ளி போயிடுறது வந்து சேஃபு, ஏன்னா பிகாஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். சில பேரோட வெஹிக்கிள்ஸே கொஞ்சம் ரிப்பேராக இருக்கும், அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் வந்து அவங்கள பேலன்ஸ் பண்ணி போகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ அங்கே ரெட் கலர் சிக்னல் இருக்குது அப்படின்னா இங்கேயே நான் கிளட்ச் அமைக்கி நியூட்ரல் பண்ணிக்கிட்டேன். இப்போ நியூட்ரல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து வண்டி வந்து இந்த ஃப்ளோ மூமெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு, இப்போ நியூட்ரலில் தான் இருக்குது, ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேக்கை லைட்டாக டச் பண்ணி வண்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்திக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறுத்தும் போது என்ன ஆகும்னா, இண்டிகேஷன் போட்டேன் பாருங்கள், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நான் இண்டிகேஷன் போட்டேன், பிகாஸ் நான் ரைட்டு திரும்ப போகிறேன். ஸோ நான் ரைட்டு திரும்புறதுனால இண்டிகேஷன் ரைட் சைடில் போட்டிருக்கேன். ரைட் சைடு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயர்டாக தான் திரும்பிக்கணும், பிகாஸ் நீங்கள் ஒயர்டாக திரும்பும் போது நிறைய பேர் ஷார்ட் ஆகும், ஸோ மிடிலும் திருப்புவாங்க. அப்படி திருப்பும் போது உங்களுக்கு நீங்கள் அவங்ககிட்ட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு, பிகாஸ் அவர் வந்து மிடில் திருப்பினார், நான் வந்து சைடில் இருந்து இந்த லாஸ்ட் ஒயர்டாக திருப்பினேன். ஸோ எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ஈஸியாக வண்டி என்னோட வண்டியை வந்து சேஃபான அந்த பிளேஸ்க்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் சேஃப் மூடில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவ் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னால இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது ஸோ மெயின் திங் என்னென்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஈஸியாக லைஃப்பில் என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். இப்போ வந்து அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ஸோ இங்கே நான் வந்து நியூட்ரல் ஃப்ளோக்கு கொண்டு வந்துட்டேன், இப்போ வண்டி வந்து ஸ்லோ மூமெண்ட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு. அகெயின் நான் வந்து நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியருக்கு மாறிக்கிட்டேன். இப்போ நான் செகண்ட் கியருக்கு மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ளோ வந்து மறுபடியும் பிக்கப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த மூமெண்ட்டில் போகலாம். அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரைட்டு திரும்ப போகிறேன். ஸோ இந்த ரைட்டு திரும்பும் போது பார்த்தீங்கன்னா ஒயர்டாக கட் பண்ணணும். ஸோ அந்த ஒயர்டாக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ராக்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்கேஸ் இப்போ நான் லெஃப்ட் திரும்ப போகிறேன் அப்படின்னா ஐ கேன் புட் ஃபார் இண்டிகேட்டர். இப்போவே நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுட்டு பின்னாடி வரவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது வந்து டெஃபினட்டாக தெரியும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட ட்ராக்குக்கு அவங்க மாறிப்பாங்க. இன்கேஸ் அந்த சைடில் ரைட்டில் போகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ரைட் சைடுக்கு போய்க்குவாங்க, லெஃப்ட்டில் போகிறவங்களா இருந்தால் லெஃப்ட் சைடு போய்க்குவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு லெஃப்ட் திரும்ப போகிறாங்க அப்படின்னா லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாகவும் திருப்பலாம், ஸோ மிடில்லும் திருப்பலாம். ஏன்னா ஆப்போசிட்லேருந்து வண்டி வராது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால யூ கேன் கட் ஃபார் மிடில். ஏன்னா வண்டியோட மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவாஸ் நீங்கள் பாருங்கள் முன்னாடி வந்து சிக்னல்ஸோட அந்த டைமிங் வந்து ஸோ அரௌண்டை வந்து ஒரு 180 சம்திங் ஏதோ போட்டிருக்கு, பட் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரில, பட் கிரீன் சிக்னல் இருக்குது. ஸோ நல்ல டைமிங் இருந்தது அப்படின்னா அப்போ பாருங்கள் மாறிச்சு. இப்போ நான் ஸ்லோ மூமெண்ட் கன்வெர்ட் ஆகிட்டேன், கரெக்டாக அந்த லைனில் நின்றுட்டேன் பாருங்கள். ஸோ நீங்கள் ரெடியாக வந்து இருக்கணும், அந்த சிக்னலை வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மூமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் சைடில் இருக்கிற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ எல்லாருமே வந்து அந்த கரெக்டான லைனில் தான் நிற்கிறாங்க. பிகாஸ் முன்னாடியே நீங்கள் சிக்னலை வாட்ச் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி நியூட்ரல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து அந்த ஃப்ளோ மூமெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிக்கும். ஃப்ளோ மூமெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி நீங்கள் நிறுத்திட முடியும். ஸோ இப்போ நான் நிறுத்திட்டு ஈஸியாக உட்காந்துட்ருக்கேன். இந்த மாதிரி சிக்னலில் நீங்கள் நிற்கும் போது, ஸோ சார் நான் கீரில் போட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலை ரெண்டுமே ஃப்ரீயாக தான் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ எதுலையுமே நான் ப்ரெஸ் பண்ணல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் பாருங்க எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து இப்போ வந்து நான் மட்டி கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அகெயின் எவ்ரி 5 minutes கொஞ்சம் நீங்கள் கீரை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது, ஒரே கீரில் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போனீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து உங்களுக்கு நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் வண்டியோட அந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ எவ்ரி 5 minutes வந்து நீங்கள் கீரை மாற்றி உங்களோட வண்டியோட மூவ்மெண்ட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் அடுத்த லெவலுக்கு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட கீரோட சிஸ்டம் வந்து 4th gear இருக்குது. நான் போயிட்டுருக்க ஸ்பீடு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 40 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து 4th gear கன்வெர்ட் ஆகிக்கணும். கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நான் 5th gear கன்வெர்ட் ஆகிக்கணும். இந்த மாதிரி அந்த கீரோட சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட மூவ்மெண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எவ்ரி 5 minutes வந்து நீங்கள் கீரை சேஞ்ச் பண்ணி ஆகணும் விவர்ஸ். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி, எனி டவுட் உங்களுக்கு யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இப்போ கார் டிரைவ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாங்க. கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கிளியராக வந்து சொல்லுவோம். இல்லை இன்கேஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் எங்கள் கிட்டே கிளாஸ் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு மேம் வந்து ஆக்சுவலாக தூத்துக்குடியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி டிரைவிங் உங்ககிட்ட கற்றுக்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுறோம். ஸோ நாங்கள் சென்னை வந்து கற்றுக்கிற பிளானில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு இப்போ லீவ் இல்லை, கண்டிப்பாக லீவ் விட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து சென்னை வந்து இங்கே ஸ்டே பண்ணி உங்ககிட்ட கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு, ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு மூமெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த விஷயம் இருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து என் ஃபேமிலிக்கு அப்புறம் வந்து நான் லவ் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ் தான். என்னோட பிஸ்னஸை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். நான் பிஸ்னஸ் லவ் பண்ணுறதோட என்ன கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகவும் இருக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் வேணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வந்து டவுட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக என்னோடய நம்பரை ஷேர் பண்ணுங்கள். அவர் காண்டாக்ட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல டே இன்னைக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். ஸோ நட்பு வந்து எப்போவுமே ஒரு நல்ல விஷயங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை கோடியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாலும் வந்து நான் லைக் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த அளவுக்கு நான் விரும்புகிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே வேணும் அப்படின்றது வந்து ஒரு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றது எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுனால் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. நீங்கள் அதுவும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களை எல்லோரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, நிறைய பேர் கால் பண்ணி எங்கள் கிட்டே பேசுகிறீங்க. ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்லே வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், கிளச் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கீர் எப்படி மாற்றணும்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கும் வந்து தேவையான வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நீங்கள் ரெகுலராக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் காரோடையே நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் கார் வந்து உங்களுக்கு எனி டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து காரில் தான் ட்ராவல் பண்ணுவீங்க.
ஸோ நிறைய பிளேஸஸ்க்கு லாங் டிஸ்டன்ஸ்லாம் போயிட்டு வருவீங்க. ஸோ உங்களோட நல்ல விஷயத்துக்கும் எல்லா டைமும் உங்களுக்கு உங்கள் கார் வந்து கூட இருந்து, அதுவும் உங்களோட ஒரு நண்பனாக கூட இருந்து உங்களுக்கு எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ நீங்கள் அதோட இருந்து சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. காரையும் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. தேங்க்யூ.